இப்போ தான் என்னுடைய கேரியர் நான் ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா முன்னாடி திருப்பாச்சிலாம் பண்ணும்போது ஒரு ஆசையில் வந்து நடிச்சிட்டோம். தேவைப்படுற ஒரு நடிகனாக இருக்கணும், அந்த கேரக்டர்னால் ஆரியன் தான்ப்பா வேணும், ஆரியன் தான் அப்படின்னு அப்படி ஃபிக்ஸ் ஆகணும். இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடாது. ஒரு டைரக்டர் வந்து சரியாக இருந்துட்டார், அவருக்கு தனக்கு என்ன தேவை அப்படின்றத தெளிவாக இருந்துட்டாருனாலே உழைக்கிறதுக்கு இங்கே வந்து எல்லாருமே தயாராக இருக்காங்க. அதில் வந்து ஒரு சந்தோஷமும் இருக்குது, அந்த பேர் இன்னும் மாறாமையே இருக்கே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமும் இருக்குது. அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி பேரை மாற்றிருக்கணும், பட் அந்த பேர் இன்னும் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு கதையும் வந்து எப்போவுமே ஹீரோன்றது வந்து நம்மளுடைய ஹைட்டு, நம்மளுடைய பர்சனாலிட்டி அதெல்லாம் கிடையாது, அந்த கதை தான் ஹீரோ. வெல்கம் பேக் டு தி ஷோ. வாங்க ஆரியன் கூட தொடர்ந்து பேசலாம். சோ ரொம்ப வருஷமா சினிமால இருக்கீங்க. ஆமா. இட் திஸ் ஸ்டேஜ் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இல்லையா, திஸ் ஸ்டேஜ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் எவ்வளவு வந்து ரிலாக்ஸ்டா இருக்கீங்க, இல்ல இன்னும் நான் நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு ஓடணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து இப்போ இவ்வளவு தூரம் நான் உழைச்சதுக்கே ஐ ஹவ் காட் தி ஃப்ரூட் எனக்கு வந்து என்ன வேணுமோ அது பென்ஷன் வந்துரும், இவ்வளவு நாள் உழைச்சதுக்கே எனக்கு பென்ஷன் வந்துரும்ன்றீங்க. பென்ஷன் சொல்றேன், இல்ல 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 எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ தான் என்னுடைய கேரியர் நான் ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா முன்னாடி திருப்பாச்சிலாம் பண்ணும்போது ஒரு ஆசையில் வந்து நடிச்சிட்டோம். ஆசை ஆமாம் ஆசைப்பட்டோம். ஆ நிஜம் தான், அதில் நடிச்சிட்டோம். இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சினிமாவை புரிஞ்சிக்கிட்டு இப்போத்துலேருந்தான் என்னுடைய கேரியர் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதுக்கு மேலே தான் என்னுடைய தேவைப்படுற ஒரு நடிகனா இருக்கணும், அந்த கேரக்டர்னா ஆரியன் தான் வேணும், ஆரியன் தான் அப்படின்னு அப்படி ஃபிக்ஸ் ஆகணும். இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடாது, அவரு கேளுங்க இவரு கேளுங்க ஆரியன் கூட கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த கேரக்டர் ஆரியன்னா ஆரியன் தான் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரியான கேரக்டர்ஸை நான் பண்ணியிருக்கணும் ஸ்க்ரீனில், அது கூடிய சீக்கிரமாக அந்த மாதிரி நடக்கும். அதுதான் என்னுடைய ட்ரீம். ஓகே. தெலுங்கு, தமிழ், கன்னடா, ஹிந்தி எங்கே போனாலும் அந்த இந்த கேரக்டருக்கு வந்து ஆரியன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கணும் டேரக்டர்ஸ்க்குன்றது தான் என்னுடைய உங்களோட எண்ணம். ஓகே சூப்பர், கண்டிப்பாக நிறைவேறும். தேங்க்யூ. அண்டு எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு ஹீரோ இருக்காங்க அவங்களுக்கும் சேம் ஒர்க்கு, நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதே அளவுக்கு அவங்களுக்கும் இருக்குது. வில்லனுக்கும் அதே இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்களா சினிமாவில்? இல்லை, நிஜமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. ஒரு படத்தில் வந்து அவங்க வந்து ஒரு மோர் தென் 80 டேஸ் மேலே ஒர்க் பண்ணுறாங்க. ஓ. அவங்க டான்ஸ் பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, காமெடி பண்ணுறாங்க, சென்டிமெண்ட் இருக்குது அவங்களுக்கு, இந்த நிறைய இது வந்து எமோஷ்னலாக வந்து. இப்போ வில்லன்னும் போது அப்படி ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வில்லன் நீங்கள் கம்பேரிங் டு நீங்கள் வில்லனை பாருங்கள், அவ்வளோ எமோஷ்னல்ஸ்லாம் இல்லைல்ல உங்களுக்கு வந்து. எப்படி இருக்கும் வில்லனுக்கு இப்போ ஹீரோ வந்து இவ்வளோ எமோஷனல்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு இல்லையா, பண்ணுறாங்க. அப்போது வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், அவங்களுடைய இது வந்து அவ்வளோ டெடிகேட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஹீரோக்களுக்கு வந்து இவ்வளோ பேர் கிடைக்கிறதுலன்றது வந்து ரொம்ப சந்தோஷம் தான், இவ்வளோ பேர் கிடைக்கிறது. ஓகே. ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு படம் நீங்கள் உங்களுக்கு வந்தது பட் நீங்கள் பண்ணலை, வேறு யாரோ பண்ணிட்டாங்க, நீங்கள் வருத்தப்பட்டு நம்ம பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்ட்டு ஏதோ ஒரு படம் இருக்கு? அதெல்லாம் கண்டிப்பாக நிறைய இருக்கு. ஆமாம் ஆமாம். ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒன்று சொன்னோம்னா ஷாக் ஆகிடுவோம். ஆக்சுவலாக வந்து சொல்லுங்க சொல்லுங்க. பொல்லாதவன், பொல்லாதவன் ஒரு படம் இல்லையா, தெரியும்ல, ரிட்டையர் படம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஈன்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன், எஸ்பி ஜன்னாதன் சாரோட படம் ஒன்று நடிச்சிட்ருக்கேன். அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது, ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி பாலுமேந்திரா சார் அசிஸ்டண்ட் அவர், என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவர் பேர் கிருஷ்ணகுமார், என்னோடய ஃப்ரெண்டு வந்து வெற்றி, அவர் வந்து ஒரு படம் பண்ணுறாரு, அந்த ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டருக்கு உங்களை கேட்டார், இன்றைக்கி ஈவினிங் வரீங்களா பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்போது வந்து நான் வெற்றிமாறன் சாரை பார்த்தேன். அப்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருந்தார். அவர் பார்த்துட்டு அப்போ வந்து அந்த பான் பராகிரவி வந்து ரொம்ப பயங்கர ஹிட்டாக இருந்தது. அவர் பார்த்தார், ஒரு நார்த் மெட்ராஸ் பற்றிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து பொல்லாதவன். ஸோ இவன் வந்து பர்ஃபெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபைனல் பண்ணி அப்பயே சொல்கிறாரு, என் எதிர்க்க தான் சொல்கிறாரு, என்னை மைண்டில் ஓகே பண்ணிவிட்டு இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அண்ணனை பிடிக்கணும் அப்படின்னாரு. அப்படி சொல்லி என்ன ஆகி போச்சுன்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி மாறி 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 ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆகி போய் நான் வந்து மறுபடியும் தனுஷ் சாரோட ஒரு சேர்ந்து ஒரு படம் பண்ணேன். அப்போது பரட்டை என்கிற அழகு சுந்தரம்னு ஒரு படம் நான் பண்ணிட்டுருக்கேன். ரெண்டு பேர் காம்பினேஷன், நானும் தனுஷ் சாரும் பண்ணிட்டுருக்கோம். அப்போ வந்து அவருக்கு சாருக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓகே ஆகி ஷூட்டிங் போகிறாங்க. அப்போ வந்து இவர் ஏற்கனவே நடிச்சிட்ருக்காரு, இதில் மறுபடியும் நம்ம அதே காம்போ பண்ண வேணான்னு சொல்லி
அப்படின்ட்டு நான் பண்ண முடியாமல் போச்சு. அது வந்து டேனியல் பாலாஜி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். பட் நமக்கு வந்து ஒரு பர்சனல் அடடா இந்த கேரக்டர் நம்ம பண்ண வேண்டியதாச்சுடா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. பொல்லாதவன், பொல்லாதவன். சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ நிறைய படங்கள் நீங்களும் பண்ணியிருக்கீங்க, அதுவும் மாஸ்டர் பீஸ். நிறைய படம் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பை தாண்டி, அதாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலை, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா எப்படி நீங்கள் யூஷுவலாக பான்பராக ரவி வந்து ஒர்க் பண்ணல, ஆனால் பர்சனலாக நீங்கள் எப்படி, ஹவ் ஆர் யூ, லைக் என்ன பண்ணுவீங்க, என்ன மாதிரி ஹாபிஸ் உங்களுக்கு, ஆஸ் அ பர்சன் நீங்கள் என்ன? ஷூட்டிங் போகாத நேரத்தில் என்ன பண்ணுவோம், என்னுடைய எப்போவுமே காலையில் ரொட்டீன் வந்து என்னென்னா யோகா பண்ணுவேன், அப்புறம் வந்து ஜிம்னாஸ்டிக் பண்ணுவேன், அப்புறம் வந்து பேட்மிண்டன் விளையாடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு விஷயம் வச்சுருக்கேன் நான், யோகா, ஜிம்மு, பேட்மிண்டன், ஜிம்னாஸ்டிக், இதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்ல படம் பார்த்து நல்ல புக்ஸ் படித்து அப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசி இப்படி இப்படி இருக்கும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி. நார்மலான லைஃப் ஸ்டைலில் தான் இருப்பீங்க. ஆமாம், அந்த நார்மல்ன்றது போது அப் அந்த ஆக்டிவிட்டிஸ் நான் பண்ணால் தான் அன்றைக்கி டே எனக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை அப்படின்ட்டு நிம்மதியாக தூங்குறது அது இருக்காது. இதெல்லாம் பண்ணால் தான் என்னால் நிம்மதியாக தூங்க முடியும். இந்த இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் இருந்தால் தான் ஸோ விளையாடுவேன், ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய போயிட்டு பேட்மிண்டன் விளையாடுவோம். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்களே எனக்கு ஒரு கேள்வி கொடுத்துட்டீங்க, அதாவது நடிகராக இல்லைனா நீங்கள் என்ன இருந்திருப்பீங்க, இந்நேரம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எனக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக யோசிச்சு பார்த்துருக்கேன். நம்ம வந்து ஆக்டராக இல்லைனா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருப்போம், போய் மறுபடியும் டைரக்டர்ஸ் கிட்டே போய் சான்ஸ் கேட்டுட்ருப்போம். ஸோ ஆமாம், நடிக்கலைனா, ஏன்னா நடிகன்றது தான் அதான் சொன்னல, என்னோடய சின்ன வயசுலேருந்தே அது ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம் நடிகன்றது. ஸோ அதனால் நடிகனாகலாம் என்ன பண்ணுவோம், நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருப்போம், அவ்வளோதான். வேறு எந்த வேலைக்கும் போயிருக்க மாட்டீங்க? வேறு எந்த வேலை? ஆமாம், எனக்கு வந்து வரணும்னு இருந்தது சினிமால. சோ உங்க ஃபேமிலி சப்போர்ட் எப்படி, அவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அதுக்கு? இல்ல, ஃபேமிலின்றது வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது, எல்லாருக்கும் அமைஞ்ச ஒரு 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 இது இல்லை எனக்கு. நான் அதில் கொஞ்சம் சில இப்போ சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால் அப்படி அதனால தான் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் வீட்டு விட்டு ஓடி வந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. எஸ்கேப் ஆகிட்டு வந்துட்டீங்க. ஆமாம், ஓகே, சூப்பர். ஸோ இன்னும் என்ன பண்ணணும்ட்டு உங்களுக்கு ஆசை? இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணிட்டீங்க, எல்லாருக்கும் தெரியுது பான்பராக் ரவினா யாருன்னு, எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இன்னும் என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் உங்களுக்கு? டெய்லி ஷூட்டிங்கில் இருக்கணும், அவ்வளோதான். டெய்லி ஷூட்டிங்கில் இருக்கணும், நடிச்சிட்ருக்கணும், நல்லா நடிக்கணும், 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 விதவிதமான கதாபாத்திரங்கள் பண்ணணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது, டெய்லி ஷூட்டிங்கில் இருக்கணும். அது சில கதாபாத்திரங்கள் அதுவாக ஒரு நல்ல டேரக்டர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கிற கேரக்டரை வந்து நம்ம எங்கேயோ கொண்டு போவோம், அதை பார்த்து சந்தோஷப்படணும். ஸோ அந்த மாதிரி தான் நடிச்சிட்ருக்கணும், அவ்வளோதான். பிஸியாக இருக்கணும், நடிச்சிக்கிட்டு இருக்கணும், எனக்கு யார் எந்த வேலையும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர்ஸ் பண்ணணும். இது சார் இது பண்ண முடியுமா சார், இது வந்து எப்படி சார் பண்ணிடுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணணும். டேரக்டர்ஸ் வந்து எங்கிட்ட டிமாண்ட் பண்ணோம், சில படங்களில் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, இன்னொரு ஒன் மோர் போகலான்னு நினைப்போம். அவங்க இல்லை இல்லை சார் இது நல்லா இருந்தது சார், நல்லா இருந்தது சார் அப்படின்வாங்க. ஒரு டேக் ரெண்டு டேக்லேயே முடிஞ்சிடும் அது, அது அப்படி கிடையாது, இன்னும் கூட பெட்டர் பண்ணலாம், ஆனால் அதுக்கு ஒரு டைம் கொடுத்தா இன்னும் பெஸ்ட்டாக வரும். ஸோ அதான் நிறைய அவர் வந்து த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் ரகுவரன் சார், ரகுவரன் அவருடைய ஒரு யூனிக்னஸ் வந்து தமிழ் சினிமாவில் நான் யாருமே பார்க்கல. அந்த மாதிரி ஒரு கிரேட் ஆக்டர் அவர். ஸோ எனக்கு என்னுடைய இது வந்து ரகுவரன் சார். ரகுவரன் சார் அதே மாதிரி ஒரு ரொம்ப ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீங்கள் ஒரு வில்லன், பாசிட்டிவ் கேரக்டரில் ரொம்ப நல்லா எனக்கு பிடிக்கும், இவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்கள நான் ஸ்க்ரீனில் பார்த்தா ரொம்ப ரசிப்பேன். யார் அந்த ஹீரோ? எல்லாரையும் தாங்க ரசிப்பேன், அதாவது எல்லாரையும் தான் ரசிப்போம். இப்போ சூர்யா படம் பார்த்தோம்னா நல்லா தான் பண்ணிருக்க போறாரு, அந்த படத்தில் நம்ம ரசிப்போம். விக்ரம் படம் போனோம்னா அவரும் நல்லா தான் அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ஒட்டுமொத்த சினிமாவுடைய ரசிகனாக இருப்போமே தவிர இவருடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எல்லாருமே எனக்கு பிடிக்கும், நல்லா நடிக்கிற எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ரீசெண்டாக நிறைய பேர் வந்திருக்காங்களே நம்ம தமிழ் சினிமாவில், சில பேர் வந்து
நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. சாரி ஒரு நிமிஷம் சொல்லிறேன். அதுல வந்து இப்ப ரீசன்ட்டா டாடா பார்த்தேன். டாடா ஆமா கவின் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அப்படியே என்னடா அப்பா அவ்வளவு லைவா பண்ணிருக்காருடா, இவர் நடிச்ச மாதிரி தெரியலடா. சோ அதுதான் எல்லாரையுமே நம்மளால வந்து ரசிக்க முடியும். சரியா இருந்தா கவின் ரீசன்ட்டா கவின் பாத்து ரசிச்சிருக்கீங்க. ஆமா சூப்பர் சூப்பர். கி சார், விடுதலை பார்ட் ஒன்ல வந்து ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிறீங்க, டிஃபரண்டான ஏதோ பண்றீங்க. அப்படிங்கறத கோவமா உங்க வில்ல மைண்ட் செட்ல வந்து நீங்க திட்டணும் எப்படி திட்டுவீங்க? ஐயோ பயமா இருக்கு. நீங்க விடுதலை பாத்தீங்களா படம்? இல்ல பாக்கல. இனிதான் பாக்கணும். பார்க்காமே இவ்வளோ கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க நீங்கள். சரி பரவாயில்ல, இருந்தாலும் ஓகே. உங்கள் டீமில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ஸை, நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சொசைட்டியில் வந்து எல்லாருமே பார்க்கலாம். அது அது வந்து அடல்ட் ஒன் மூவின்னு இருக்கும், ஏ சர்டிஃபிகேட் படம். பட் இதெல்லாமே நடந்தது, இதெல்லாமே நடந்தது தான். ஸோ நடந்த விஷயத்தை தான் இது வந்து பார்க்குறோம் நம்ம. அப்போது பார்க்குறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது இது 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 அனுபவிச்சவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம உணர்றதுக்கான ஒரு படமாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக பாருங்க. நீங்கள் உங்களுக்கு திட்டணுமா இப்போ? எனக்கே பயமா இருக்கு. நீங்க ஏதோ திட்டிட்டீங்க. சரி, ஏதோ டைலாக், அதாவது உங்க கோவத்துல பேசுவீங்கல்ல, ஏதோ ஒரு டைலாக் பண்ணிட்டு இருக்கோம். நான் ரியலா ஒரு வாட்டி பாத்துக்கிறேனே, நாங்க எல்லாம் லைவா பாத்துக்கோமே. நீங்க எப்படி இப்போ நீங்க கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம்? சோ ஓகே, நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு தெரியும். பாக்குற ரசிகர்கள் எல்லாரும் என்ன வந்து ஸ்கிரீன்ல வில்லனா பார்த்தவங்க தான், நான் கோமா பேசுறத பார்த்தவங்க தான், இப்படி பேசுறத தான் பாத்துக்க மாட்டாங்க அவங்க இல்லையா? கண்டிப்பா. ஆமா, இங்கேயும் வந்து நான் அவங்கள வந்து என் நடிப்பை காட்டுறேன் நான் அப்படின்ற அவங்கள டார்ச்சர் பண்ணலாம். டார்ச்சர் பண்ண வேணாம். சரி ஓகே, விடுங்க. ஓகே, விடுதலை டூ பத்தி பேசலாம் சார். விடுதலை டூல என்ன மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம் நாங்க உங்களை? என்னன்னா ஒரு ஒரு 50% எடுத்தாச்சு ஆள். அதில் வந்து விஜய் சேதுபதி இருக்கும், எனக்கும் காம்பினேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஒரு ஒரு பெரிய சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். அது என்னென்னா வெட்டி சார் படத்தை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறது நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம், ஆனால் ஃபைனலில் வந்து அது படமாக தியேட்டரில் வெளியில் வரணுன்றது தான். இப்போ நான் விடுதலை ஒன்றில் வந்து அவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணியிருந்தேன், சார் வந்து அதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். ஒரு ஒரு ஃபைனலாக நான் ஃபஸ்ட்டு அது டப்பிங்லாம் பேசியாச்சு, டப்பிங்லாம் பேசியாச்சு. ஆனால் படம் ரிலீஸுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி அவருக்கு ஒரு 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 பெரிய ஒரு இது ஒன்று வரும், ஒரு மேஜிக் ஒன்று வரும். அப்படியே கட் பண்ணி அவர் வேற ஒரு கதை ஒன்று பண்ணிடுவார். அந்த நம்ம இதுதான் படம்னு ஒன்று இருக்கும். அந்த ரிலீஸுக்கு 4 டேஸ் முன்னாடி என்ன பண்ணுவார்னா, இது தூக்குவார், அந்த சீனை தூக்குவார், இந்த சீனை தூக்குவார். இப்போ வேற ஒரு இது ஒன்று வந்துடும். நம்ம அதுலேருந்து வெளியில் வந்தோன்றதே தெரியாது. நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஏ அவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி சார் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவர் கதையே மாற்றிடுவார் எடிட்டிங்கில். ஸோ அதனால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். நானும் படம் பார்த்த பிறகு தான் தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நடித்ததாக ஒரு நல்ல அனுபவம். அதில் வந்து ஒரு இதில் எடுத்தாச்சு, டூவில் வந்து நிறைய எடுத்திருக்கோம். அதில் வந்து சேதுபதியோட, சூரி சாரோட, சேத்தன், மூணார் ரமேஷ், தமிழ், இந்த மாதிரி நிறைய நடிகர்களோட வந்து ஒன்றா இருந்து நல்லா நடித்து, வேல்ராஜ் கேமராமேனு. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு மேஜிக்கலாக இருந்தது அந்த மூமெண்ட். சூப்பர் சூப்பர். சோ விஜய் சேதுபதி சார் கூட நடிச்சிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சேது வந்து நான் முன்னாடி அவர் கூட நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேரோட வாட்ஸ்அப் டிபியில வந்து அவர் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி ஹக் பண்ணி முத்தம் கொடுப்பாரு எல்லாரும். இவர் என்ன, இவர் எல்லாருக்கும் வந்து ஒரு ஹக் பண்ணி முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாரா, ஒரு ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாரா இவர் அப்படின்லாம் இருந்தது, ஒரு தாட் வந்தது. ஆனா அவர் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சது, நீங்க அவர் கூட பேசுனீங்கன்னா நீங்க ஹக் பண்ணி முத்தம் கொடுக்கணுன்ற அளவுக்கு அவர் இருப்பார். அவ்வளவு ஸ்வீட் பர்சன் அவர், நிஜமாவே நிஜமாவே ரொம்ப ஒரு ஒரு ஹார்ட்ஃபுல்லா பேசுற ஒரு பர்சன் அவர். ஸோ சேதுவோட நடிக்கிறப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு நடிகர் இத்தனை கோடி சம்பளம் வாங்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த பந்தா அதெல்லாம் இது இல்லை, அதெல்லாம் தூக்கி அப்படி வச்சுட்டு எல்லாரும் ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட பழகிறது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சூரி சார் இதில் நடிச்சிருக்காரு, அவர் அவர் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? சூரி வந்து மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டார் அந்த படத்தில். மிகப்பெரிய இந்த ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு வந்து
சேர் போட்டு ஆப்பிள் ஜூஸ் அப்படின்ற அந்த அந்த நடிகன் வேலைலாம் இதில் கிடையாது. மிகப்பெரிய ஒரு கடுமையான உழைப்பை உழைச்சிருக்காரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. இதில் பேசுறதுக்கே நேரம் கிடையாது. இந்த சேது சாரோட கொஞ்சம் பேசுறதுக்கு நிறைய இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு காம்பினேஷன் வந்தது சேது கணக்கும் சூரிய சாருக்கு. எனக்கு காம்பினேஷன் வந்து ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்சஸாக இருக்கிறதுனால பேசுறதுக்கு வந்து அங்கே வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆமாம். ஆனால் சூரிய சாரோட இத்தனை வருஷம் ஆனாலும் அவர் அவர் வந்து அந்த யதார்த்த தன்மை, இந்த ஊர்லேருந்து வரும்போது ஒரு யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல நம்ம, அது சென்னைக்கு வந்து நிறைய பீப்புள்ஸை பார்த்து நம்மளை கொஞ்சம் எங்கேயோ மாற்றிக்கிறோம் இல்லை நம்மளை மறந்துடுறோம் நம்ம. ஆனால் அவர் அப்படியே இருக்காரு. அந்த ஒரு ஸ்லாங்கோடவே அந்த ஒரு யதார்த்தத்தோடவே இருக்கிறது வந்து சூரியோடைய மிகப்பெரிய ப்ளஸ். இன்னசென்ஸ். ஓகே ஓகே சார். ஸோ இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது படத்தில். மக்கள் படை டீமில் வந்து ஒரு கேங்ஸ் ஆஃப் பாய்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியில் ஏதாவது சொல்லுங்கள். மக்கள் படை அதில் வந்து சொல்லணுன்னா சுந்தர், விக்கி, மாறன், கார்த்தி, கூகுள் நாராயண, இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. என்ன டெடிக்கேஷன்றீங்க. எல்லாருமே வந்து அப்பா அந்த காட்டுக்குள்ளே போனாலே அட்டைப்பூச்சி வந்து உடம்புல ஏற ஆரம்பிச்சிடும். அவங்க எல்லாமே வந்து பயங்கர ஆக்ஷன் சீக்வன்ஸு. அவங்களுக்கு இது ஒரு ஸ்பேஸ்னால் இங்கே எனக்கும் சேதுக்கும் ஒரு காம்பினேஷன் போயிட்டுருக்கும். இவங்கெல்லாம் வந்து டீப் அந்த அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் ஹைட் ஆகிட்டு இருக்கணும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கடுமையான வழியெல்லாம் கிடையாது. அதுக்குள்ளே அவங்களா வழியை க்ரியேட் பண்ணி உள்ளே போய்க்கணும், அவங்களா வெளியில் வரணும். அந்த மாதிரி அது நைட் எஃபெக்ட். அவங்களுடைய நிஜமாக சொல்கிறேன், அவங்களுடைய கடுமையான உழைப்பை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அந்த டீம் டோட்டல் டீமும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம், மக்கள் படை கண்டிப்பாக. ஸோ ஒரு ஒரு சூப்பரான ஒரு படம் வெளியே வரணும்னா எவ்வளோ டீம் ஒர்க் இருக்கு இல்லையா? அதில் கண்டிப்பாக எல்லாரும் வந்து உழைச்சார். எல்லாரோட பார்ட்டிசிபேஷன் 100% இருந்தால் தான் அதோட ஃப்ரூட் வரும். ஸோ இப்போ விடுதலை பார்ட் 1 வந்து, ஆனால் அதுக்கு வந்து டைரக்டர் வந்து சரியாக இருக்கணும். ஒரு டைரக்டர் வந்து சரியாக இருந்துட்டாரு, அவருக்கு தனக்கு என்ன தேவை அப்படின்றத தெளிவாக இருந்துட்டாருனாலே உழைக்கிறதுக்கு இங்கே வந்து எல்லாருமே தயாராக இருக்காங்க. ஸோ ஒரு இயக்குனர் கிட்ட தான் இருக்குது கண்டிப்பாக. கேப்டன் ஆஃப் த ஷிப் சூப்பரா அவரும் பண்ணிருக்காரு. சோ இப்போ படம் வெளிய வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன மாதிரி ஃபீட்பேக் எல்லாம் சொல்றாங்க உங்ககிட்ட வந்து? ஒரு ஒரு சக்சஸ் படத்துல பிளாக் பஸ்டர் மூவில நம்ம இருக்கோன்றதே ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸ். எல்லாரும் தியேட்டர் விட்டு வெளியில வந்த உடனே ஃபர்ஸ்ட் கால் வந்து ஆரியன் சூப்பரா இருந்தது உங்க ரோல். என்ன கொஞ்சம் லெந்தா வரும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் வந்த வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. சோ எல்லாருக்குமே சொல்ற பதில் என்னன்னா பார்ட் 2ல ரொம்பவே நல்லா இருக்கும் என்னுடைய ரோல் அப்படின்றது தான். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்குல்ல, ஒரு நம்ம நடித்த படத்தோடைய ஒரு சக்ஸஸ் மீட்டில் நம்ம வந்து கலந்துக்கிறோன்றது சந்தோஷம். ஓகே சூப்பர் சார், ரொம்ப நன்றி. அதாவது உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அண்டு வில்லனை தாண்டி நிறைய வந்து உங்ககிட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பேசுறது எனக்கு தெரியுது. வை? பிகாஸ் ரொம்ப காமாக பேசுகிறீங்க, ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறீங்க, என்ன இருக்கோ அதை சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்றைக்கி சந்தித்ததில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். இன்னும் நிறைய ஹைட்ஸ்க்கு நீங்க போகணும். அண்ட் விடுதலை பார்ட் 2 பார்த்துட்டு நான் கண்டிப்பா பார்த்துட்டு அண்டர்லைன் பண்ணுங்க பார்த்துட்டு. ஓகே கண்டிப்பா பாக்குறேன். அண்ட் ஐ லெட் யூ நோ எனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னு. ரொம்ப நன்றி சார். ஓ தேங்க் யூ சோ மச். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததே தெரியல. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பண்ணீங்க. நீங்க கேட்குற விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து என்னுடைய பாராட்டுக்கள். நீங்க நினைச்ச மாதிரியே வெகு சீக்கிரம் ஒரு வில்லியா ஸ்கிரீன்ல வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இன்றைக்கி நம்ம ஷோவில் பான் பராக் ரவி, அதாவது ஆரியன் ஸ்ரீனிவாசன் சார்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது வில்லன் ரோல்லாம் எப்படி, சினிமா எப்படி எடுக்கிறாங்க, விடுதலை படத்தில் என்னென்ன வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருப்போம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட மீண்டும் சந்திக்கிற இன்னொரு ஷோவில். அன்டில் தென் டேக் கேர். சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஷ்வி சுப்ரமணியம். டாடா.